faithful servant. வாசியுங்கள் மல்கியாவின் புத்தகம் 1:6. வாசியுங்கள் மல்கியா 1:6 வாசிக்கலாம். குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானையும் கனம் பண்ணுகிறார்களே, நான் பிதாவானால் என் கனம் எங்கே, நான் எஜமானானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே என்று சேனைகளின் கர்த்தர் தம்முடைய நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசாரியர்களாகிய உங்களை கேட்கிறார். போதுமானது. இங்கே ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது, ஆண்டவர் பிதா என்றால் நாம் அவருடைய பிள்ளைகள், அவர் நம்முடைய எஜமானாய் இருந்தால் நாமெல்லாம் யார், வேலைக்காரர்கள். இப்படி சொல்லிவிட்டு ஆசாரியர்களாகிய உங்களை கேட்கிறார் என்று அந்த மல்கியா 1:6 சொல்கிறது. மல்கியா புஸ்தகமானது ஏறக்குறைய தேவனுடைய ஊழியத்தை செய்கிற ஆசாரியர்களுக்கு என்று சொல்லப்பட்ட ஒரு வெளிப்பாடு அல்லது தீர்க்க தரிசனமாகும். வெளிப்படுத்தலை 1:8 பாருங்கள், அவர் நம்மை ராஜாக்களும் யாராக மாற்றினார். அப்படியானால் நாம் அத்தனை பேரும் யாருடைய ஊழியக்காரர்கள், சத்தம் இல்ல, தேவனுடைய ஊழியக்காரர்கள், தேவனுடைய ஊழியர். ஆண்டவர் சொல்கிறார், நான் எஜமானால் எனக்கு பயப்படுகிற பயம் எங்கே, நான் எஜமானானால் எனக்கு பயப்படுகிற பயம் எங்கே. நானும் நீங்களும் ஆண்டவருடைய ஊழியர்கள், ஆண்டவருடைய ஊழியர்களாகிய என்னிலே உங்களிலே ஆண்டவர் எதிர்பார்க்கிற என்ன தெரியுமா, தேவனுக்கு பயப்படுகிற பயம், தேவனுக்கு பயப்படுகிற பயம். வேலை கொடுத்த எஜமான் 9 மணிக்கு வரலன்னா சீட்டை கிழிச்சிருவார். ஆனா நம்ம ஆட்கள் எத்தனை முறை தாமதம் வந்தாலும் தெய்வம் நம்முடைய சீட்டை கிழிக்கவே இல்லை, இன்னும் ஒரு விடம் இருக்கட்டும் என்றுதான் வைத்திருக்கிறார். ஆகவே நம்முடைய ஆண்டவர் நம்மை வேலைக்காரர்களாக ஊழியக்காரிகளாக அழைத்திருக்கிறார். மத்தேயு 25 நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். மத்தேயு 25 அதிலே 21 பாருங்கள், 21 வாசியுங்கள், வாசிக்கலாம். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தமம், இங்கே அங்க எஜமான் சொல்கிறான் உத்தமம் உண்மை உள்ள ஊழியக்காரனே என்று சொல்கிறார். வாசியுங்கள், 1 புஸ்தகத்தை நாம் எடுப்போம், 4 நாம் புரட்டுவோம். 1 Corinthians 4 எடுங்கள். 1:2 வாசியுங்கள், வாசிக்கலாம். 1:2 இப்படியாக எந்த மனிதனும் எங்களை கிறிஸ்துவின் ஊழியக்காரர் என்றும் தேவனுடைய ரகசியங்களின் உக்கிரணக்காரர் என்றும் எண்ணிக்கொள்ள கடவன். 2 வாக்கியம், மேலும் உக்கிரணக்காரன் அவனுக்கு அவசியமாம். ஆகவே இந்த நாட்களிலே நான் 3 குறிப்புகளை நான் சொல்ல போகிறேன். முதல் குறிப்பு என்ன, உண்மையான ஊழியக்காரனுடைய லட்சணம் என்ன, அவனுடைய குணநலம் என்ன, அவனுடைய குவாலிட்டி தரம் என்ன என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன். மத்தேயு 25 எடுங்கள். மத்தேயு 25 ஒரு எஜமான் தன் வேலைக்காரர்களுக்கு அவர்களுடைய திறமைக்கு தக்கதாக 5 தாலந்தை, ஒருவனுக்கு 2 தாலந்தை, 1 தாலந்தை கொடுக்கிறான். மத்தேயு 25:15 வாசிக்க வேண்டாம், மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அவனவனுடைய என்னது, அப்போ ஆண்டவர் எல்லாருக்கும் ஒரே தாளந்தை கொடுப்பதில்லை, அவன் அவனுடைய திறமைக்கு ஏதுவாக. ஆகவே ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு திறமை உண்டு. ஒருவனுக்கு 5 தாளந்தை கொடுத்தார், ஒருவனுக்கு 2 தாளந்தை கொடுத்தார், ஒருவனுக்கு 1 தாளந்தை கொடுத்தார். இந்த மத்தேயு 25 தாளந்து என்பது ஒரு பணத்தின் மதிப்பு, நம்ம நடைமுறையில் உள்ள தாளந்து அல்ல. நம்முடைய தாளந்து என்ன, நம்முடைய தமிழிலே பாடுகிற தாளந்து, எழுதுகிற தாளந்து,
சிலருக்கு கோல் சொல்லுகிற தாளந்து, அதெல்லாம் ஆவியானவர் கொடுக்கிற தாளந்து அல்ல. இப்படி பல தாளந்து இருக்கிறது. ஆனால் ஆவியானவர் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தாள். ஆனால் மத்தே 25 சொல்ல தாளந்து ஒரு பணத்தின் அளவு. ஒருவனுக்கு 5 தாளந்து, ஒருவனுக்கு 2 தாளந்து, ஒருவனுக்கு 1 தாளந்தை கொடுத்தார். நீண்ட நாள் கழித்து எஜமான் திரும்ப வருகிறார். கொடுத்த விடத்திலே கணக்கை கேட்டார். கணக்கை கேட்டபோது என்ன நடந்தது பாருங்கள். 5 தாளந்து உள்ளவன் சொன்னான், நீர் 5 தந்தீர், 5 வைத்து வேறொரு 5 நான் சம்பாதித்தேன். உடனே எஜமான் சொல்கிறான், நல்லது, உண்மை, உத்தமமான. அப்ப உண்மையான ஊழியக்காரியார், தெய்வம் கர்த்தர் நமக்கு கொடுத்தவைகளை விருத்தி பண்ணுகிறவன் தான் யாரு? உண்மையான. அதை வைத்து எஜமானுக்கு லாபத்தை கண்டுபிடிக்கிறவன் யார்? உண்மையான ஊழியக்காரன். கொஞ்சம் யோசிச்சு வாரீங்கள், ஆண்டவர் நமக்கு கொடுத்தவைகளை விருத்தி பண்ணியிருக்கோமா? பணத்தை விருத்தி பண்ணியிருக்கிறோம், ஆஸ்திகளை விருத்தி பண்ணியிருக்கிறோம், வாகனத்தை விருத்தி பண்ணியிருக்கிறோம், அநேக ஆபரணங்களை விருத்தி பண்ணியிருக்கிறோம், டிரெஸ் பாருங்க அது விருத்தி பண்ணியிருக்கோமா இல்லையா? ஒரு பீரோவுக்கு எத்தனை பீரோ வருது? 4-5 பீரோ வருது. ஆனா எல்லாத்திலும் விருத்தி பண்ணுகிறோம். ஆனா தெய்வம் நம்மை நம்பி கொடுத்த தன்னுடைய கிருபா வரங்களை, தன்னுடைய வல்லமைகளை, தன்னுடைய வரங்களை, நமக்கு கொடுத்த விசேஷித்த காரியங்களை ஆண்டவருக்கென்று விருத்தி செய்திருக்கிறோமா, அதை பெருக்கி இருக்கிறோமா என்பதை நாம் கற்றுக்கொள்ள அழைக்கப்படுகிறோம். அநேகர் என்ன செய்யல, தாளந்த விருத்தி பண்ணல, மண்ணுல போட்டு என்ன செய்யிருக்கிறோம், புதைச்சு வச்சிருக்கோம். இழக்கிறதும் கிடையாது, பயன்படுத்துகிறதும் கிடையாது, அப்படியே வைத்திருக்கிறோம். ஆனால் எஜமான் சொல்கிறார், நல்லது, உண்மை, உத்தமமான ஊழியக்காரன் என்று சொல்லிவிட்டு மத்தே 25 பாருங்கள், மத்தே 25:28 பாருங்கள், அவனிடத்தில் இருக்கிற தாளந்தை எடுத்து 10 தாளந்து உள்ளவனுக்கு என்ன செய்யுங்கள், கொடுங்கள். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூரணமும் என்ன செய்வார். அப்படியானால் உண்மையான வேலைக்காரியார், ஆண்டவர் தன்னிட நம்மிடத்திலே நம்பி கொடுத்தவைகளை விருத்தி செய்ய வேண்டும். ஆண்டவர்கள் இதை செய்தவர்கள் யார் தெரியுமா? அவர்கள் உண்மையான மனசாட்சியை தொட்டு பாருங்க. நான் என் வாழ்க்கையிலே ஆண்டவர் கொடுத்தவைகளை நான் விருத்தியாக செய்து என் ஆண்டவருக்கு கனத்தை மகிமையை கொடுத்திருக்கிறேனா, என் ஆண்டவருடைய மனதிலே மகிழ்ச்சியை தந்திருக்கிறேனா, அல்லது ஆண்டவர் மெச்சிக்கொள்ளுகிற அளவுக்கு நான் வாழ்ந்திருக்கிறேனா? இதான் ரொம்ப முக்கியமானது. 2 கொரிந்தியரின் புஸ்தகத்தை எடுங்கள், 8 2 கொரிந்தியரின் புஸ்தகத்தை எடுக்கலாம், 8:7 பாருங்கள். அல்லாமலும் விசுவாசத்திலும் போதிப்பிலும் அறிவிலும் எல்லாவித ஜாக்கிரதையிலும் எங்கே மேல் உள்ள உங்கள் அன்பிலும் மற்ற எல்லா காரியங்களிலே நீங்கள் பெருகி இருக்கிறது போல இந்த தர்ம காரியத்திலும் என்ன செய்யணும். அப்போ எதுல பெருகணும், லிஸ்டே வருது. முதல்ல விசுவாசத்திலே பெருகணும், போதிப்பிலே பெருகணும், அறிவிலே பெருகணும், ஜாக்கிரதையிலே பெருகணும், அன்பிலே பெருகணும், மற்ற எல்லா காரியங்களில் பெறுவது போல எதுல பெருகணும். அப்போ பவுலடிகளார் இந்த கொடுக்கிற மேட்டரை முதல்ல வைக்கல, எங்க வச்சிருக்காரு, கடைசியா வச்சிருக்கிறார். ஆனா நம்முடைய மனித வாழ்க்கையிலே பணத்தை தான் எல்லா இடத்திலும் என்ன செய்யறோம், முதலிடம் கொடுக்கிறோம். ஆனால் பவுல் அழகாய் சொல்கிறார், இவைகளில் பெறுவது போல அதிலையும் பெருகவே. சரி, உண்மையான ஊழியக்காரனுடைய 1 லட்சணத்தை நான் ஆண்டவரின் வாயிலிருந்து சொன்னேன். 2வது, உண்மையற்ற ஊழியக்காரனுடைய லட்சணங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். மத்தே 25 எடுங்கள், மத்தே 25 எடுங்கள், அதிலே 26 வாசிக்க வேண்டாம், மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். அதிலே சொல்லப்படுகிறது, ஒரு தாளந்தை வாங்கினவனை பார்த்து எஜமான் கணக்கேட்ட போது அவன் சொன்னான், நீ ஒரு தாளந்தை கொடுத்தேன், மண்ணிலே என்ன செய்தேன், புதைத்து வைத்தேன், நீர் எப்படிப்பட்டவர்,
விதைக்காத இடத்திலே அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்திலே எப்படிப்பட்டவர்? அப்போ ஆண்டவர் தன் எஜமானை சரியாய் அறியாதவர், எஜமானின் குணங்களை புரியாதவர். இவன் வேலைக்காரன், இவன் சொல்லுகிறான் நீர் விதைக்காத இடத்திலே என்ன செய்கிறவர்? எந்த மனுஷனாவது விதைக்காத இடத்துல அறுப்பானா? தெளிக்காத இடத்துல பொறுக்குவானா? ஆனால் மனிதனே செய்வதில்லை, ஆனால் ஆண்டவர் செய்வாரா? இவன் ஆண்டவரை தவறாய் புரிந்து கொண்டு சொன்னான், உம்முடைய தாளந்தை மண்ணிலே புதைத்து வைத்தேன், வாங்கிக் கொள்ளும். என்னுடைய மை ஒப்பீனியன், என்னுடைய கருத்து என்ன தெரியுமா? இவன் எப்படி எண்ணியிருப்பான்? ஒரு தாளந்தை தான் எனக்கு கொடுத்துருக்காரு, இதை வியாபாரம் பண்ணனா, வியாபாரம் பண்ணினா ரெண்டு காரியம் நடக்கும், ஒன்று லாபம், இன்னொன்று நஷ்டம். ஆனால் நஷ்டமானால் எஜமான இடத்திலே வெறுமையாக இருக்கணும், ஆனால் பத்திரமா எங்கே புதைக்கணும்? மண்ணிலே பார்த்தா விருத்தி அடையாட்டாலும் பரவாயில்ல, கொடுத்ததை அவருக்கு என்ன செய்யலாம். ஆனா ஆண்டவர் அவருக்கு ஒரு மூணு கௌரவ பட்டம் கொடுக்கிறார். என்ன பட்டம் பாருங்க, 26 பாருங்க. முதலாவது வாக்கியம் பொல்லாதவனே, ரெண்டாவது என்னது சோம்பேறியே, மூன்றாவது வாக்கியம் மற்ற 25 இடங்கள் அதிலே போடப்பட்டிருக்கிறது 30 புரோஜனமற்றவனே. இந்த மூன்று வார்த்தைகளை ஆண்டவர் பயன்படுத்துகிறார். முதலாவது பொல்லாதவன், இரண்டாவது அவன் சோம்பேறி, மூன்றாவது புரோஜனமற்றவன். அப்போ ஒரு உண்மையற்ற ஊழியக்காரன்ட்ட இந்த மூணு குணம் இருக்கும். முதல் குணம் என்னது? பொல்லாது. ஆண்டவர் எண்ணுகிறபடி எண்ணவில்லை, ஆண்டவர் எண்ணுகிறதற்கு விரோதமாய் எண்ணுகிறவன், ஆகவே பொல்லாதவன். இரண்டாவது என்ன? ஆண்டவர் கொடுத்ததை வைத்து அவன் விருத்தி செய்யலை. என்ன செய்தான் என்றால் அதை மண்ணிலே புதைத்தான், சோம்பேறி. ஆண்டவர் அங்கே எஜமான் அழகாக மத்தேயு 25:27 சொல்கிறார், என் பணத்தை காசுக்காரர் வசத்தில் அப்போதே நான் வந்து என்னுடையதை என்ன செய்யணும். ஒரு ஆள் ஏண்டா வந்து சொன்னார், அநியாய வட்டி வாங்குறவர், அதாவது 100 ரூபா வட்டிக்கு கொடுத்தாங்க, முதல்ல 10 ரூபா வாங்கிட்டு தான் எடுத்துட்டு தான் 90 கொடுப்பார், வாரந்தோறும் 10 ரூபா வாங்கிடுவார். அவர் சொன்னாரு, ஐயா நீங்க செய்யறது தப்பு ஐயான்னு. அவர் சொன்னார், மத்தேயு 25:27 இருக்கியான்னு. அங்க வட்டி, நான் சொன்னேன் இந்த வட்டி நீ போடுகிற வட்டி அல்ல, இது பேங்க்ல போட்ட மிதி 6.5 இப்ப 5 இன்னும் 3 இன்னும் ஒரு காலகட்டத்தில் வட்டியே கிடையாதுன்னு சொன்னாலும் ஆச்சரியப்படக்கூடியல. அப்போ அநேகர் தப்பாய் புரிந்து கொள்ள, புரோஜனமற்றவன், முதலாவது பொல்லாதவன், இரண்டாவது எப்படிப்பட்டவன் சோம்பேறி, மூன்றாவது யார் தெரியுமா, அவனுடைய வாழ்க்கையில் புரோதி. இந்த மூன்று குணங்கள் இருக்கிற என்ன, நானாக இருந்தாலும் சரி நீங்களாக இருந்தாலும் சரி, ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்கிற தெரியுமா, அவன் எப்படிப்பட்டவன்? உண்மை அற்ற ஊழியக்கார், உண்மை அற்ற. இந்த மூணு குணம் இருக்கா, பொல்லாதவனே, சோம்பேறியே, புரோஜனம் அற்றவனே. ஆண்டவருக்கென்று புரோஜனமான காரியங்களை நாம் சிந்தித்து யோசித்து ஆண்டவருடைய காரியங்களிலே இதை எப்படி விருத்தி ஆக்கலாம் என்று அவன் சிந்திக்காத புரோஜனமற்ற ஊழியக்காரன். எடுங்க மத்தேயு 24 எடுங்க, அங்கே ஒரு சம்பவம் வருது. மத்தேயு 24:45-51 வாக்கியங்களை எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. அங்கே ஒரு வேலைக்காரனை பற்றி ஆண்டவர் ஒரு உவமையை சொல்கிறார். ஒரு எஜமான் தன் வேலைக்காரர்களை நன்றாக நடத்தி நிர்வாகம் பண்ணும்படி ஒருவன் கையிலே பொறுப்பை கொடுத்து விட்டு போய்விடுகிறார். இந்த எஜமான் எஜமான் போய்விட்டான், தன் கையிலே கொடுக்கப்பட்ட அந்த வேலைக்காரர்களை நிர்வாகம் பண்ண வேண்டிய பொறுப்பு இந்த வேலைக்காரன் இருக்க. இவன் என்ன செய்தான்? அந்த மத்தேயு 24 நீங்க வாசித்தீர்கள் என்றால், முதலாவது எஜமான் வர நாள் பிந்தும் என்று எண்ணிக்கொண்டார். எடுங்க மத்தேயு 24 பாருங்கள், 24:48 வாசிக்கலாம். அந்த ஊழியக்காரனோ பொல்லாதவனாக இருந்து, என் ஆண்டவன் வர நாள் செல்லும் என்று தன் உள்ளத்திலே
அப்படியானால் இந்த ஊழியக்காரனை பற்றி ஆண்டவர் சொல்கிற வார்த்தை என்ன? பொல்லாதவன். பொல்லாதவனுக்கு காரணம் என்ன? எஜமான் திரும்பி வருகிற காலத்தை குறித்து மிஸ்கால்குலேஷன் இல்லையா? அவர் இன்னும் கொஞ்சம் காலம் கழிச்சு வருவார். இதனால இந்த மிஸ்கால்குலேஷன், அதாவது எஜமான் வருகிற காலத்தை தவறாய் கணித்ததினாலே அவன் துணிந்து பல தவறு செய்தான். நாளைக்கு நமக்கு மரணம்னு தெரிஞ்சா நம்ம தூங்குவோமா? தூங்க மாட்டோம். ஜெபிப்போமா? அதுவும் செய்ய மாட்டோம். நேரா லாக்கர்ல போய் மாத்த வேண்டியதை மாத்துவோம், பத்திரத்தெல்லாம் எழுதுவோம். ஆனா ஆண்டவர் நான் இன்னும் கொஞ்ச காலங்களில் வருகிறார் என்று தெரிந்தால் நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு தேவபயம், எவ்வளவு ஜாக்கிரதை. இன்னைக்கு அநேகர் நிர்விசாரமா இருப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? எஜமான் வர இன்னும் காலம். ஏனென்றால் இயேசு ராஜா வருவார் இன்னும் கொஞ்சம் காலம்தான் நம்ம பாடி பாடி பாடி. இன்னும் ஆண்டவர் வரல, இன்னும் எப்ப வருவார்? சிலர் வரவே மாட்டார்னு முடிவு பண்ணிட்டாங்க, வரப்போகிறார். ஆனால் இந்த மனிதன் எஜமான் வருகிற காலத்தை தவறாய் கணித்ததினாலே அவனுடைய வாழ்க்கையில அவனுடைய வாழ்வே மாறியது. இன்னொன்று பாருங்கள், அவனுடைய வாழ்க்கையில எஜமான் கொடுத்த அதிகாரத்தை மிஸ்யூஸ் பண்ணான். எப்படி பண்ணா பாருங்க, மத்தேயு 24 அதிகாரத்தை எடுங்கள். மத்தேயு 24 அதிகாரம் 49 பாருங்கள். தன் உடன் வேலைக்காரரை அடிக்க தொடங்கி. எஜமான் அவனுக்கு கொடுத்த வேலை என்ன தெரியுமா? அவன் உடன் வேலைக்காரன நல்ல நிர்வாகம் பண்ணணும். இவன் அதை விட்டுட்டு என்ன செய்தான்? அடிக்க ஆரம்பித்தான். தன்னுடைய உடன் உழைக்காரர்களை சரியாக நிர்வாகம் பண்ண வேண்டும். ஆனா அதுக்கு பதில் இவன் அடிச்சான். அடிச்ச அதன் முதல் காரியம் என்ன? அவன் டைமிங்கை மிஸ்கால்குலேட் பண்ணினான். அத்தாரிட்டி அதிகாரங்களை மிஸ்யூஸ் பண்ணான். ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற எந்த அதிகாரங்களையும் நாம் தவறாய் பயன்படுத்த கூடாது. எந்த ஒரு அதிகாரத்தை சபையாருக்கு சில அதிகாரம் உண்டு, அதற்குள்ளே நிற்க வேண்டும். பாடகர்களுக்கு ஒரு அதிகாரம் உண்டு, அதற்குள்ளே நிற்க வேண்டும். எங்களை போல சுவிசேஷ ஊழியக்காரனுக்கு சில அதிகாரம் உண்டு, அந்த லிமிட்டுக்குள்ளே நாங்கள் என்ன செய்யணும்? நிற்கல. இல்லை என்று சொன்னால் அங்கே விகற்பமான காரியம் நடைபெறும். மூன்றா இன்னொரு காரியத்தை பாருங்கள். அவனுடைய வாழ்க்கையில் என்ன தெரியுமா? தன் எஜமான் கொடுத்த எல்லா ரீசோர்சஸ், அதாவது அநேக ஆசீர்வாதங்கள், பொருட்கள் எல்லாவற்றையும் அவர் அதிகமாய் தவறாய் செலவழித்தான். எப்படி செலவழித்தான் பாருங்க. மத்தேயு 25 அதிகாரம் 49 சொல்கிறது, தன் உடன் வேலைக்காரரை அடிக்க தொடங்கி வெறியரோடு என்ன செய்தான்? புசிக்கவோ. இவன் காசைய வரையம் பண்ணியிருப்பான். எஜமான் கொடுத்ததெல்லாம் குடித்தான், வெறிக்க தொடங்கினான். அப்ப என்ன? எஜமான் கொடுத்த எல்லாவற்றையும் அவன் வீணாக்கினான். அநேகர் எண்ணுகிறார்கள், தசமான் கொடுத்துட்டா நம்ம கடமை தீர்ந்துட்டு. தசமான் கொடுக்கிறது நல்லது, ஆனா அதே சமயத்தில் மீதியா இருக்கிற 90% எப்படி செலவு பண்ணினோம் என்பதை குறித்து ஆண்டவருக்கு என்ன செய்யணும்? நீங்க எப்படியோ நாளா ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட அன்னையிலிருந்து இன்று வரையிலும் வர சொல்ல எழுது. நேற்று ஏதாவது ஒரு பொருளை வாங்கினா கூட நோட்ல எழுதுவேன். யார் நான் யார்கிட்ட கணக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா யாருக்கு கொடுக்கணும்? ஆண்டவர்கிட்ட கொடுக்கணும். சிலருக்கு வீட்டில் என்ன இருக்குதுன்னு கூட தெரியாது. ஏன்னா அநேகருக்கு என்ன இருக்கு தெரியாது. இவன் நேரத்தை தவறாய் கணித்தான், அதே சமயத்தில் அதிகாரத்தை தவறாய் பயன்படுத்தினான். எஜமான் கொடுத்த செழிப்பு அல்லது ரீசோர்ஸை அவன் தவறான முறையிலே அவன் பயன்படுத்தினான். அவன் குடித்தான், வெறித்தான் என்றால் பொருள் என்ன தெரியுமா? அவனுடைய கேரக்டரே மிஸ்பிஹேவா மாறிட்டு. வேலைக்காரன தக்கப்படி அவன் வாழவே இல்லை. எஜமான் என்ன செய்தான் என்று சொன்னால், அந்த ஊழியக்காரன் இணையாத நாளிலும் 50, அறியாத நாளிலும் அவனுடனே எஜமான் வந்து அவனை கடினமாய் தண்டித்து மாயக்காரரோடு அவனுக்கு பங்கை நேவிப்பான். அங்கே அழுகையும் என்ன உண்டு?
அழுகையும் பற்கழிப்பு உள்ள இடம் நரகம் தான். அப்படியான அருமையான உள்ளே இந்த இரண்டாவது ஓமையிலே நாம் அந்த உண்மையற்ற ஊழியனுடைய நாலு பண்புகளை கற்றுக்கொண்டோம். தவறாய் எஜமானின் திரும்புகிற நாளை கணித்தான், தவறாக அதிகாரத்தை அவன் யூஸ் பண்ண ஆரம்பித்தான், அதே சமயம் தவறாய் தன்னுடைய எஜமான் கொடுத்த செழிப்பை அவன் பயன்படுத்த ஆரம்பித்தான், தவறாக தன்னுடைய குணநலன்களை அவன் மாற்றிக்கொண்டான். முடிவு என்ன? எல்லாவற்றையும் இழந்தான். உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு? இந்த ரெண்டு பகுதியும் நம்முடைய இரட்சகராகிய இயேசு சொன்னதிலிருந்து சொல்லுகிறேன். முதல் குறிப்பு என்ன? உண்மையான ஊழியக்காரனுடைய லட்சணம். இரண்டாவது குறிப்பு என்ன? உண்மையற்ற ஊழியக்காரனுடைய லட்சணங்களுக்கு ரெண்டு ஓமைகளை சொன்னேன். மூணாவது கடைசி குறிப்பா ஒன்றை சொல்ல போறேன். என்ன சொல்ல போகிறேன்? ஆண்டவருடைய அப்போஸ்தலர்கள் வாயிலாக உண்மையான ஊழியக்காரனுடைய லட்சணங்களை நான் சொல்ல போகிறேன். எல்லாரும் எடுங்க, அப்போஸ்தலர் 14 8 28 வசனங்களை நம்ம படிக்க போறோம். 8 வசனங்களை படிக்க போறோம். இந்த பகுதியில் உண்மையுள்ள ஊழியக்காரன் எப்படி இருப்பார் என்பதை ஆண்டவருடைய வாயிலா வார்த்தையினால் அல்ல, அப்போ ஆண்டவருடைய ஊழியர்களாகிய பவுல் பர்னபா என்கிறுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். அதை நாம் கற்றுக்கொள்வோம். எடுங்கள் அப்போஸ்தலர் 14 இந்த இடத்திலே லிஸ்திரா என்கிற ஊருக்கு செல்கிறார்கள் பவுலும் பர்னபாவும். அங்கே சப்பானியை கடந்த ஒரு மனிதனை அவர்கள் ஆண்டவருடைய வல்லமையினாலே சுகத்தை பெற ஆண்டவர் பயன்படுத்துகிறார். அதை கண்டபோது அங்குள்ள மக்கள் எல்லாரும் பர்னபாவை யூபித்தேர் என்றும் பவுலை மெர்க்கூரி என்று சொல்லி லிக்கோனியா பாஷையிலே வந்து அவர்கள் யூபித்தருடைய கோயில் பூஜாரி எருதுகளையும் பூமாலைகளையும் வாசலனில் கொண்டு வந்து அவர்களுக்கு பலியிட கொண்டு வருகிறார்கள். இந்த சமயத்திலே அந்த சம்பவங்கள் அந்த 14 நான் அநேக குறிப்புகளை ஆவியானவர் கற்றுக் கொடுத்தார். முதல் குறிப்பு என்ன தெரியுமா? உண்மையான ஊழியக்காரன் ஜனங்களை ஆண்டவருக்கு நேராக நடத்துவானே தவிர தனக்கு நேராக நடத்தவே மாட்டான். நான் என்ன சொல்றேன்னா, 40 முன்னால எந்த ஊழியக்காரனுடைய பிரசங்கத்தை கேட்டாலும் அவங்க சொல்லுவாங்க, இயேசுட்ட போங்க, இயேசுட்ட போங்க, என்கிட்ட நீங்க வரவே. இப்பொழுது எல்லா ஊழியக்காரங்களை பார்த்தா எல்லாரும் சொல்றாங்க, எங்க வாங்க, இயேசுட்ட போங்க, இல்ல எங்க கிட்ட தான் வாங்கங்க. ஆனா இந்த பகுதியை வாசித்த போது என்ன சொல்ல, உண்மையான ஊழியக்காரன் ஜனங்களை தன்னிடம் அல்ல யாரிட வழி நடத்துவார். பாருங்க, எல்லாரும் அவனுக்கு பலி செலுத்த வருகிறார்கள். அப்படி வரும்போது அவன் சொல்லுகிறான், பாருங்கள் 14:15 பாருங்கள், மனுஷரே ஏன் இப்படி செய்கிறீர்கள்? நாங்கள் உங்களை போல எப்படிப்பட்டவர்கள்? பாடுள்ள மனிதர்கள் என்று நற்செய்தியை சொல்லி ஆண்டவர் என்றே வழி நடத்த. அப்படி உண்மையான ஊழியக்கார தன்னை பேச மாட்டான், தன்னிடத்திலே மக்களை வரவழைக்க மாட்டான், தன் சார்பாக மக்களை கூட்டமாய் சேர்க்க மாட்டான், எல்லாரையும் யார் அண்டே வழி நடத்துவான். அப்போ நீங்களும் நான் உண்மையான ஊழியர் என்றால் அநேகரை நம் அண்டையில் அல்ல யார் அண்டே வழி நடத்தணும். இது இந்த பகுதி. ரெண்டாவது உண்மையான ஊழியக்காரன் என்ன செய்வான் தெரியுமா? அநேக மற்ற சீடர்களை மற்ற விசுவாசிகளை உற்சாகப்படுத்தி அவர்களை தைரியப்படுத்துவார். இதுதான் முக்கியம். பாருங்க 14 எடுங்க, அங்க 22 சொல்கிறது, சீசருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்தை நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி நாம் அநேக உபத்திரங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் என்ன செய்யணும், பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அப்படியானால் பவுலும் அவனுடைய உடன் ஊழியரும் என்ன செய்தார்கள் தெரியுமா? மற்ற சீடர்களை மற்ற கிறிஸ்தவர்களை உற்சாகப்படுத்துகிறார், தைரியப்படுத்துகிறார். இந்த தைரியப்படுத்தி உற்சாகப்படுத்துகிறதால் உண்மையான ஊழியனுடைய வேலை. அப்போ நம்ம வாழ்க்கையில மற்றவர்களை உற்சாகப்படுத்தணும், தைரியப்படுத்தணும்,
பாடுகள் வழியாகத்தான் தேவராஜ்யம் போக வேண்டிய நிலை இருக்கிறது. அதை தைரியமா இரு என்று சொல்லி தைரியப்படுத்துகிறவன் உண்மையான ஊழியக்காரர். இரண்டாவது குணம். மூணாவது குணம் என்ன தெரியுமா? மூன்றாவது ஒரு குணம் என்ன தெரியுமா? அவர்கள் என்ன உபத்திரப்பட்டாலும் என்ன பாடுகளை அனுபவித்தாலும் நற்செய்தி சொல்வதை நிறுத்தவே இல்லை. அல்லேலூயா. பதினாலாம் அதிகாரத்தை எடுங்க, ஐந்தாவது வாக்கியத்தை பாருங்க. இவர்களை அவமானப்படுத்தவும் கல்லறிய வேண்டும் என்று புறஜாதியாரும் யூதரும் அவர்கள் அதிகாரிகளும் அமளி பண்ணுகையில் இவர்கள் அதை அறிந்து லிக்கோனியா நாட்டில் உள்ள பட்டணங்களாக லீஸ்திராவுக்கும் தெர்மேய்க்கும் அவர்களின் சுற்றுப்புறங்களுக்கு ஓடி போய் அங்கே சுவிசேஷத்தை என்ன செய்தார்கள்? எங்க போனாலும் அவங்களுக்கு வேதனைய பாடுகள், ஆனா அவங்க வாயை அவங்களால மூடவே நற்செய்தியை அவர்கள் அறிவிக்காமல் நிறுத்தி. அப்படியானால் மூணாவது குறிப்பு என்ன தெரியுமா? பாடுகள் உபத்திரம் வேதனை வந்தாலும் நற்செய்தியை சொல்வதை அவர்கள் என்ன செய்யல. இப்ப நமக்கு வியாதி இருக்கு, கஷ்டம் இருக்கு, சில ஜபங்களுக்கு தாமதமான பதில் வருது, சில ஜபங்களுக்கு எதிர்மறையான பதில் வருது, சில ஜபங்களுக்கு நம்முடைய வாழ்க்கையிலே அநேக நாம் எதிர்பாராத பதில் வருவதனாலே சோர்ந்து போயிருக்கிறோம். என்ன சோர்வோ என்ன பாடுகள் வந்தாலும் நற்செய்தியை சொல்லாமல் நாம் சும்மா இருக்கவே கூடாது. இன்னைக்கு அநேகர் எண்ணுகிற பாடம் என்ன? போதகர் தான் அந்த பணியை செய்யணும். ஆண்டவருடைய அடியார்கள் அத்தனை பேரும் நற்செய்தியை செய்யணும் சொல்லணும். அப்போ ஒரு உண்மையான ஊழியக்காரன் என்ன பாடு வந்தாலும் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அவனால் சொல்லாமல் இருக்க. இது மூணாவது குணம். நாலாவது குணம் என்ன தெரியுமா? நாலாவது குணம் என்ன தெரியுமா? உண்மையான வேலைக்காரனிடத்தில் படித்த ஒரு பாடம் என்ன? 23 பாடுங்கள், 14-23. அல்லாமலும் அந்தந்த சபைகளில் அவர்களுக்கு மூப்பர்களை ஏற்படுத்தி வைத்து உபவாசித்து ஜெபமண்ணி அவர்கள் விசுவாசித்து பற்றி கொண்ட கர்த்தருக்கு அவர்களை நினைச்சார்கள். அப்போ சபையை ஒழுங்குபடுத்தி மூப்பர்கள் அந்த விதமான காரியங்களை செய்து நல்ல ஒரு ஆவிக்குரிய தலைமைக்கு நேராக வழி நடத்துகிற ஒரு மனிதன் தான் உண்மையா. இதனுடைய பொருள் என்ன தெரியுமா? ஒழுங்கும் கிரமத்துக்குள்ளே இருக்கிறவன் தான் எப்படிப்பட்டவன்? உண்மையான ஊழியக்காரன். அது மாத்திரமல்ல, அடுத்த குறிப்பை நான் சொல்கிறேன். உண்மையான ஊழியக்காரன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? தன்னுடைய வாழ்க்கையிலே தன்னை யார் ஊழியத்துக்கு அனுப்பினார்களோ அவளிடத்தில் போய் தன்னை தேவன் பயன்படுத்தின காரியங்களை கூறி தன்னுடைய கணக்கை ஒப்புவிக்கிறவன் உண்மையான ஊழியக்காரன். பாருங்க 27 பாருங்க. அவர்கள் அங்கே சேர்ந்த போது சபையை கூடி வர செய்து தேவன் தங்களை கொண்டு அங்கே செய்தவர்களையும் அவர் புறஜாதிகளின் விசுவாசத்தின் கதவை திறக்கிறதையும் அறிவித்தார்கள். அது அக்கௌண்டபிலிட்டி. தங்களை யார் அனுப்பினார்களோ, திருச்சபை அனுப்பியது அங்கு போய் தன்னை தேவன் பயன்படுத்தினதையும் புறஜாதிகளுக்கு கதவை திறந்ததையும் அவர்கள் அறிவித்தார்கள். அக்கௌண்டபிலிட்டி இல்லையா? நம்ம வாழ்க்கையில நம்ம கையில கொடுத்த சின்ன காரியம் பெரிய காரியம், சின்ன ஊழியம் பெரிய ஊழியம், எல்லாவற்றை குறித்து நமக்கு மேல இருக்கிறவங்களுக்கு என்ன கொடுக்கணும்? கணக்கு கொபிகள். இங்க பாருங்கள், அப்போஸ்தலர்கள் பர்னபா பவுல் தேவன் பயன்படுத்தியிருந்தாலும் தங்களை அனுப்பின திருச்சபைக்கு போய் தேவன் தங்களை பயன்படுத்தின காரியங்களை குறித்து அவர்கள் கணக்கு வைத்தார்கள், அக்கௌண்டபிலிட்டி செய்தார்கள். அது மாத்திரமல்லாமல் தேவனுக்கு ஆண்டவருக்கு எல்லாவற்றையும் மகிமை செலுத்தினார். இதே அப்போஸ்தலர் 14 எடுங்க, 27 பாருங்க. சபையை கூடி வர செய்து தங்களை கொண்டு செய்தவர்களை அறிவித்தார்கள் என்றால் சாட்சியாக அவர்கள் தேவனுக்கு என்ன செய்தார்கள்? மகிமை செலுத்தினார்கள். எல்லாவற்றிலும் துதி செலுத்துவது ஆண்டவருடைய மகிமையான உண்மையான ஊழியக்காரன் எல்லாவற்றுக்காகவும் ஆண்டவரை என்ன செய்வார்? ஏனென்றா என்னால உங்களால ஒண்ணுமே ஆக போகிறது
ஆனா நடந்தவைகள் நடப்பிக்கிறவைகள் நடப்பிக்க போகிற எல்லாமே காரியம். கடைசியா ஒரு குறிப்பை கண்டுபிடிச்ச, என்ன கண்டுபிடித்த? அந்த அப்போஸ்தல 14 அதிகாரத்தில் 25 சொல்கிறது, உண்மையான ஊழியக்காரனுடைய கடைசி லட்சணம் என்ன தெரியுமா? எப்போது தங்களுடைய ஆவிக்குரிய பேட்டரியை ரீசார்ஜ் பண்ணுகிறது என்று அவங்களுக்கு தெரிஞ்சது. பாருங்க 14:28 பாருங்க, அங்கே சீசருடனே அநேக நாள் என்ன செய்தாங்க? அப்போ ஊழியம் செஞ்சாங்க, பிறகு சீசரோடு காத்திருந்த நாட்கள் தான் அவங்க ஆவிக்குரிய பேட்டரியை என்ன செய்தது? பேட்டரியை நம்ம செல்போன் சார்ஜ் பண்றது போல ஆன்மீகத்தை சார்ஜ் பண்ணலன்னா நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு நம்ம போகவே, ஏன் பயம் வருது, ஏன் கலக்க வருது, ஏன் குந்தி போகிறதோ, ஏன் பயன்படுத்தாம இருக்கிறவன்டா? நம்ம ஓடிக்கிட்டே இருக்கிறோம், ரீசார்ஜ் பண்றதுக்கு வழி என்ன? உட்காருங்க ஆண்டவர் சமத்துல, அந்த கூட்டத்துக்கு போங்க, இந்த கூட்டத்துக்கு போங்க, நான் ஒரு நாள் சொல்ல மாட்டேன். அது கொஞ்ச நேரம் அனல் கொணலாம், அவ்வளவுதான். ஆனா உண்மையா தேவ சமயத்தில் தனித்திருக்கும் போதுதான் தெய்வம் நம்முடைய தவறுகள் குறைகளை சுட்டி காண்பித்து தன்னுடைய வார்த்தைகளை அனுப்பி தன்னுடைய வல்லமையினால் தொட்டு நம்மளை புதுப்பிக்கிறார். தெய்வ வசனம் சொல்கிறது, ஜனங்கள் தங்கள் பலனை புதுப்பித்து கொண்டு என்னிடத்தில் வர கடவர்கள். ஜனங்கள் தங்கள் பலனை புதுப்பித்து கொண்டு, அப்ப என்ன தெரியுமா? ஆண்டவர் புதுப்பிக்க ஆயத்தம், நம்ம தான் ஒண்ணு என்ன செய்யணும். அப்ப இந்த 14 அதிகாரத்தில் இத்தனை குறிப்பு கண்டுபிடிச்ச. முதல் குறிப்பு என்ன தெரியுமா? உண்மையான ஊழியக்காரன் ஜனங்களுக்கு தன்னை ஜனங்களுக்கு நே ஜனங்களை கர்த்தரி நேராக வழி நடத்துவானே தவிர தங்களுக்கு நேராக வழி நடத்த மாட்டான். உண்மையான ஊழியக்காரன் என்ன செய்வான் என்று சொன்னால், மற்ற விசுவாசிகளை உற்சாகப்படுத்துவான், தேவைப்படுத்துவான். உண்மையான ஊழியக்காரன் என்ன செய்வான் என்றால், எவ்வளவு உபத்திரம் வந்தாலும் நற்செய்தியை அறிவியாமல் அவன் அமைதியாக இருக்க மாட்டான். உண்மையான ஊழியக்காரன் என்ன செய்வான் என்றால், சபையை ஒழுங்குபடுத்த மூப்பர்கள் என்கிற நிலையிலே ஒழுங்குபடுத்த அவன் உதவியாக இருப்பான். உண்மையான ஊழியக்காரன் தன்னை அனுப்பின மக்களுக்கு எல்லாவற்றை குறித்து கணக்கு வைப்பான். உண்மையான ஊழியக்காரன் தேவன் தன்னை கொண்டு செய்ததை மக்களுக்கு முன்பாக சாட்சி கூறி அதன் மூலமாய் ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவார். உண்மையான ஊழியக்காரன் எப்போது ஆன்மீகத்தை பேட்டரியை புதுப்பிக்க வேண்டும் என அறிந்து அந்த நேரத்தில் புதுப்பா. இதைத்தான் 14 அதிகாரத்தில் நான் 28 நான் புரிந்து கொண்டேன், அங்கே சீசருடனே அநேக நாள் என்ன செய்தார்கள்? அவங்க உடனே 27 பிறகு உடனே டிராவல் பண்ணாங்கன்னு பைபிள போடவே. அப்போ எப்போ எங்க சார்ஜ் பண்ண தெரியும். அப்போ இவ்வளவு காரியங்களை கற்றுக்கொள்ள ஜீவனுள்ள பிதாவே நன்றி சொல்கிறோம். கர்த்தாவே, நீர் உணர்த்தியதை, ஒன்றுக்கு உதவாத என்னோடு எடைப்பட்டதை, எனக்கு கிடைத்த வெளிச்சத்தை வைத்து உம்முடைய ஜனங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். ஆண்டவரே, நீர் எதிர்பார்க்கிற அளவுக்கு நான் சொல்லாவிட்டாலும் உம்முடைய வசனத்தை அப்படியே சொல்லியிருக்கிறேன். உம்முடைய ஜனங்கள் வசனத்தை புரிந்து தங்களை சரிபண்ணி கொண்டு எஞ்சிய காலங்களில் உண்மை உள்ளவர்களாக மாற பலம் கொடும். ஆண்டவரே, எந்த எந்த இடத்திலே தடுமாறினார்களோ, எந்த எந்த இடத்திலே கரைபட்டார்களோ, அந்த இடத்தை மறுபடியும் சரி பண்ணி ஆண்டவரே உம்முடைய வல்லமையினாலே புதுப்பித்துக் கொண்டு உம்முடைய சன்னியானத்திலே தைரியமாய் நிற்க பலந்தார். நேரே மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் செய்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.